இந்த விழாவின் மூலமாக செய்வதெல்லாம் என்ன? அன்னை மரியாளை நாடுவோம்.
ஏதே நாம் மட்டுமே அல்லது நாம் ஒருவருக்கு ஒருவராக அந்த சண்டையிலேயே இருந்து விடாமல் நமக்கு வெற்றி வேண்டுமென்றால், நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அன்னை மரியாளை நாடுவோம். அன்னை மரியாள் நமக்காக, நம் பொருட்டு, நம் சார்பாக தந்தையிடத்திலே தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுவதன் மூலமாக இந்த இரு வாழ்விலும், மன்னக விண்ணக வாழ்விலும் நமக்கான அந்த வெற்றியை தேடி தருவாள். அந்த உறுதியோடு, அந்த நம்பிக்கையோடு அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நாம் நம்பிக்கையோடு நடப்போம். வெற்றி நமதாகும். ஆமென். அன்பு சகோதர சகோதரி, இதோ இந்த நாளை மீண்டும் ஆண்டவருடைய திருப்பாதத்தினை சமர்ப்பித்து ஜெபிப்போம். குறிப்பாக இன்று தந்தை அவர்கள் சொன்னது போல அரசியாகிய அன்னை மரியாதையின் விழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். அந்த அன்னை மரியாதையுடைய பண்புகளை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த தருணத்தில் குறிப்பாக இதோ இந்த நற்கருணை ஆதரவு என்பதாக நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து உங்களுடைய குடும்பங்களுக்காக செய்யுங்கள். அந்த அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே நாம் இணைந்து செவிப்போம். இரக்கத்தின் ஊற்றாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் உமது தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்து அதன் வழியாக அந்த தாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுகின்றவளாக இன்றும் காணப்படுகின்றார் என்பதை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது, நீ எங்கள் மேல் வைத்திருக்கின்ற அந்த அன்பு அளப்பரியது, மிக அதிகமானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எனவே அன்பு இயேசுவே, அந்த தாயின் வழியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நேரத்திலே உங்களது குடும்பத்தை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், இன்னும் இக்கட்டான சூழ்நிலைகள், இப்படி பலவிதமான காரணிகளினால் அழுத்தப்பட்டு இயேசுவே எங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை பெற்றுத்தாரும் என்று நாம் அவரை பார்த்து ஜெபிக்கின்ற தருணத்தில், இதோ ஆண்டவரின் தாய், இயேசுவின் தாய் நம்மோடு இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவள் நமக்கு துணையாகி இருக்கின்றாள் என்பதை உணர்ந்தவர்களாக உங்களது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவரது மகர் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். அன்னை மரியாள் தாமே உங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். குடும்ப ஜெபத்திலே அன்னை மரியாள் உங்களுடைய துணையாக இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். குறிப்பாக குடும்பத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற தருணத்தில், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இன்னும் எத்தனையோ விதமான மன சஞ்சலங்களிலே காணப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் உங்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே உருக்கமாக செவியுங்கள். அவளது பரிந்துரையை நாடுங்கள். அன்னை மரியாள் பரிந்துரைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையான எல்லா வித நற்காரியங்களையும் சுகங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக தொடர்ந்து செயல்படுவதற்கு அந்த அன்னை மரியாளின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் ஏறெடுத்து தொடர்ந்து நாம் அனைவரும் இறைவனுடைய அன்பின் சன்னிதானத்திலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இந்த ஆசிரியை பெறுவதற்காக நாம் நம்மை தயாரிப்போம். ஆமென். மாண்புயருவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் மழித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்டு அப்பம் மீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற